இந்திய தேசியம் முழுக்க ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. அயோத்தி வழக்கு விசாரணை ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை 4 இந்துத்துவ தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பாஜகவை சார்ந்த நபர்கள் உட்பட. அகில பாரத இந்து மகா சபாவினுடைய மூத்த தலைவர் 1998 2017 வரை அந்த வழக்கை பொறுப்பெடுத்து நடத்தி வந்தவர் நேற்று படுகொலை செய்யப்பட்டார் ஜிகாதிகளால். சுற்றுத்தள்ளப்பட்டு அவர் கழுத்து அறுக்கப்பட்டது ஜிகாதிகளுடைய செயல் என்பது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுடைய பாணியிலே கொலை செய்யப்பட்டார். இது தேசம் முழுக்க நடைபெற்று வருகிறது. மத்திய அரசும் மாநில அரசும் பாஜகவே இருக்கும் பொழுது இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று. தமிழகத்திலேயே முன்னாள் ராஜீவ்காந்தியுடைய படுகொலையை நாங்கள் தான் செய்தோம் என்று சீமான் பட்டவர்த்தனமாக ஒப்புக்கொள்கிறார். இந்த தேச விரோதமான இந்திய தேசத்துக்கு இறையாண்மைக்கு எதிராக இந்துக்களையே இழிவுபடுத்தி இந்து மதத்திற்கே இழிவுபடுத்தும் விதமாக பேசி வரக்கூடிய சீமான் மீது மத்திய அரசு மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்துக்கள் தான் தமிழர், தமிழர் தான் இந்துக்கள். இங்கு ஆரிய திராவிடர் என்பது இல்லை. அது கார்டுவேல் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட பிரிட்டிஷாருடைய சூழ்ச்சியின் காரணமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கதை. கார்டுவேல் சொல்லியிருக்கார், அவர் சொன்னால் திராவிடர் என்பது உண்மையானால் கார்டுவேல் சொல்கிறார் ஆரியர் வந்தேறி திராவிடர் வந்தேறி என்று. அப்போ இந்த பூமியினுடைய மண்ணின் மைந்தர் யார் என்பதை சீமான் சொல்ல வேண்டும். ஆகையினால் இந்த கட்டுக்கதைகளெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். காஷ்மீர் பயங்கரவாதிகளோடு தொடர்புபடுத்தி கொண்டு விடுதலை புலிகளுடைய பெயரை கெடுக்கும் விதமாக செயல்பட்டு வரக்கூடிய சீமானை உடனடியாக கைது செய்ய வேண்டும். நாம் தமிழர் கட்சியை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று அகில பாரத இந்து மகா சபா வேண்டுகோள் வைக்கிறது. நன்றி. இல்லை, இந்தி மொழி வந்து தேசம் முழுக்க தேவையான விஷயம். அதை எதிர்ப்பது வந்து முட்டாள்தனமான விஷயம். எப்படி நாம் வந்து ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ அது போல் ஒரு மொழி. ஆகையினால் அந்த மொழியை நாம் வந்து எதிர்ப்பதை வந்து நீங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதுபோல் உருது பேசக்கூடிய உருது மொழியை வந்து தடை செய்ய வேண்டும். ஒரு சிறுபான்மை மக்கள், இது சம்பந்தமே இல்லாத இந்த தேசத்தில் எங்கும் பேசப்படாத மொழி. ஒரு சிறுபான்மை மக்கள் அப்போ அந்த உருதை அங்கீகரித்துக் கொள்கிறார்கள். அரபி கல்லூரிகளில் வந்து அங்கீகரித்துக் கொள்கிறக்கூடிய அதை பற்றி வாய் திறக்காத திராவிட கட்சிகள், தமிழத்தை தமிழ் போராளிகள் அதற்கு விடை சொல்ல வேண்டும். அதனால் உருது மொழியை தடை செய்ய வேண்டும். அரபு கல்லூரியில் சட்ட மாமேதை அம்பேத்கர் அவருடைய சிலையை நிறுவ வேண்டும் என்று அகில பாரத இந்து மகா சபா வேண்டுகோள் வைக்கிறது.